வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடுல நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் தேர்வர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தோல்வி பெற்றிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஒரு மற்றொரு வாய்ப்பாக வந்து இதை பார்க்கப்படுது. பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. டிப்ளமோ அண்ட் டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் நீங்களே வந்து அப்ளை பண்ணலாம். தேர்வு இல்லை, நேரடி பணி நியமனம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து டெஸ்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னாலும் அது வந்து சிம்பிளாக தான் வந்து இருக்கும். ஸோ குரூப் ஃபோர் அளவுக்கு வந்து டஃபாக இருக்குது. இதற்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 சேலரி வந்து சொல்லியிருக்காங்க 19,500 வந்து அதிகபட்சம் வந்து 60,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 11/11/2022. இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றினா பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆஃபீஸ் ஆஃப் த கண்டோன்மெண்ட் போர்டு வில்லிங்டன் கேண்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில்லிங்டன் அதாவது நீலகிரியில் வந்து கொடுத்துருக்கூடிய போஸ்டிங் தான் இது. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா 04232230213 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். லேப் டெக்னீஷியன் இதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து 19,500 அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. அடுத்து டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இது முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து செகண்டரி கிரேடு டீச்சர், ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி 20,000 அதிகபட்சம் 63,600 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யூஜி டிகிரி மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மஸ்டூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 19,500 அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஐடிஐ ட்ரேடு சர்டிஃபிகேட் இன் ஃபயர்மேன் ஃபிட்ரு கார்பெண்டர் ப்ளம்பர் எலக்ட்ரீஷியன் இது மாதிரி வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது மாதிரி வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேப் டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் அதாவது வந்து நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், தென் டிப்ளமோ வந்து இதில் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்டரி கிரேட் டீச்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஜி மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணலாம். மஸ்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐடிஐ ட்ரேடு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து 150 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபார் பேயிங் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்குது, இதில் செக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 11/11/2022 அந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் இமெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரல் கேட்டகரி வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியபிள்டு பர்சன்ஸ் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன், ஸோ அதுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கா, அடுத்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 அளவுக்கு இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும். தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் எவ்வளோ டியூரேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மணி நேரம், அதாவது 50 மார்க்ஸ் 1 ஹவர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதை வந்து பார்த்துக்கங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து linkedin.candidate.gov.in ரெக்ரூட்மெண்ட் இதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் 04232230213 அப்படிங்கிற நம்பருக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பட் பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன் நீலகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான அப்டேட்டை நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.